பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பற்றின ஒரு டாஸ்க் தான். அதில் பெண்கள் கலக்கோ கலக்க கலக்கியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நேற்றே அந்த டெய்லி டாஸ்க் வரும் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நேற்று வரல. ஸோ இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங் டாஸ்க்கு, நூல் விட ரெடியா அப்படின்ற மாதிரி தான் டாஸ்கோட பேர். ஒன்றும் இல்லைங்க, அஞ்சு பீக்கர் இருக்குது. ஒரு பாயிண்ட் பீக்கர், ரெண்டு பாயிண்ட்டு, மூணு பாயிண்ட், நாலு பாயிண்ட், அஞ்சு பாயிண்ட்டு. ஸோ அந்த பீக்கர் சைஸும் வேரி ஆகுது, அந்த சைஸு ஓகே, அந்த பீக்கருக்குள்ளே போகிற ஹோல்ஸோட சைஸுமே வேரி ஆகுது ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நாலு நாலு பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம்லேருந்து முத்துக்குமார், சத்யா, அருண் மூணு பேருமே நாமினேஷனில் இருக்கவங்க போயிட்டாங்க. நாலாவது விஜய் விஷால், இந்த நாலு பேர் போயிட்டாங்க. பெண்கள் தரப்புலேருந்து ஜாக்லின், பவித்ரா, அன்ஷிதா மற்றும் ஆர்ஜே ஆனந்தி, இதில் மூணு பேர் நாமினேஷனில் இருக்கவங்க போயிருக்காங்க. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நூல் விட ரெடியா அப்படின்றதான் டாஸ்க்கு. நூல், ரெண்டு நூல் இருக்குது. அந்த ரெண்டு நூலில் நீங்கள் பாலை பேலன்ஸ் பண்ணி அந்த பீக்கரில் போடணும். அது ஒன்றா நம்பர் பீக்கரில் போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, ரெண்டாவதுல போட்டிங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு. ஸோ இது எண்ட் ஆஃப் த டேயில் யார்கிட்ட அதிகமான பாயிண்ட் இருக்கோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்றதான் டாஸ்க் ஓகே. ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சத்யா பண்ணுறாரு. சத்யாவோட முயற்சி என்னென்னா அஞ்சாவது பீக்கரை டார்கெட் பண்ணுவோம். அஞ்சாவது பீக்கரில் ஒரு பால் விழுந்தால் கூட கரெக்டாக நம்ம பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிடலாம், அதிகபட்சமான பாயிண்ட் வாங்கிடலான்ற மாதிரி திட்டமிடல் பண்ணுறாங்க பாய்ஸ் டீம். ஸோ அதில் அஞ்சாம் நம்பர் பீக்கரை மட்டுமே அவங்க அதிக வாட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன், நாலாம் நம்பர் ட்ரை பண்ணியிருக்கலாம், மூணாம் நம்பர் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ப்ரோமோ படி, ஆஸ் பர் த ப்ரோமோ படி, அவங்க அஞ்சாம் நம்பர் பாயிண்ட் எடுக்கிறது தான் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அதில் தவற விட்டாங்க. ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் பக்கத்தில் போய் பால் கீழே விட்டுருக்கு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா மூணு வாட்டி பாலை, ஸோ அந்த பீக்கரில் விழாமல் தரையில் விழுந்துருச்சு அப்படின்னு மூணு வாட்டி விழுந்துருச்சுன்னா நீங்கள் அவுட்டு. அதுதான் பாயிண்ட் கணக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் பாயிண்ட்டே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, தவிர்த்து லோவஸ்ட் பாயிண்டில் அதிகமாக போடணும்னு முயற்சி பண்ணல. ஏன்னா இப்போ ஒன்றாம் நம்பரோ ரெண்டாம் நம்பரோ நம்ம போடுற பால்லாம் அதில் கவுண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம பெனிஃபிட்டில் அப்படின்னு யோசிக்காமல் டைரெக்டாக டார்கெட் பண்ணுறதே அஞ்சாம் நம்பரை போட்டு போட்டு நிறைய பால் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. அதில் முத்துக்குமார் வந்து ஒரு பால் ஒன்றாம் நம்பரில் போட்டார்னு நினைக்கிறேன். முத்துக்குமார் ஒரு பால் போட்டிருக்காரு. சத்யா போட்டாரா இல்லையான்னு தெரில, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ இதில் ஆண்கள் அணி ஆஸ் பர் த ப்ரோமோ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஒன்றா ரெண்டோ ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. பெண்கள் அணியில் பவித்ரா வந்து ஒரு பால் போடுறாங்க ஒன்றாம் நம்பரில், திரும்ப இன்னொரு பால் வந்து ஒன்றாம் நம்பரில் போகிறாங்க. அடுத்து ஜாக்லின் வந்து ரெண்டாம் நம்பரில் ஒரு ரெண்டு ஒரே பால் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு அசால்ட்டாக பெண்கள்லேயும் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அசால்ட்டாக பெண்கள் அணிக்கு கிடைத்து விட்டது. அசால்ட்டாக இல்லை, போட்டு மொதல் டாஸ்கில் என்னடா பண்ணீங்க டே, குரூப்பாக இருந்து பாஞ்சா பாஞ்சிங்க, அதுக்கு பதிலடி எப்படி இருக்கு, தரமாக இருக்கா பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பாய்ஸை வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. ஸோ செகண்டு தம்சராத்து கேர்ள்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க பிக் பாஸ். ஃபஸ்ட் டாஸ்க்கு ஆண்கள் கம்ப்ளீட் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களா, செகண்ட் டாஸ்க்கு பெண்களுக்கு ஈஸியான டாஸ்க்காக வச்சார். மூணாவது டாஸ்க் வந்து இட் வாஸ் ஏ பேலன்சிங் டாஸ்க், யாருக்கு திறமை இருக்கோ ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சுங்க அப்படின்றது ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஈக்குவல் டாஸ்கில் பெண்கள் ஒரு அட்வான்டேஜை வாங்கி முடிச்சு விட்டாங்க பாய்ஸை அப்படின்றதான் யதார்த்தமான பாயிண்ட்டு. பிளானாக பண்ணுறீங்க, பிளானு யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அருணுக்கு, இன்னொரு பக்கம் சத்யாவுக்கு, தேவையா உங்களுக்கு அப்படின்னா ஓரம் போக அடி ஓரம் போக அப்படின்ற மாதிரி பாய்ஸை ஓரம் கட்டிட்டு பெண்கள் பயங்கர செலப்ரேஷன் மோடில், பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது, வேறு லெவல் டாஸ்க்கு. அதில் குறிப்பாக தர்ஷிகா பார்ட்டிசிபேட் பண்ணல, நல்ல டாஸ்க் பிளேயர் தர்ஷிகா பார்ட்டிசிபேட் பண்ணல, அங்கே வெளியே உட்காந்து செலப்ரேஷன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த டாஸ்க்கை போய் ஒழுங்காக விளையாடுது யார், ஜாக்லின் பவித்ரா. இன்னொரு பக்கம் மூணாவது ஆள் யார், ஜாக்லின் பவித்ரா அன்ஷிதா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நாமினேஷனில் வேறு இருக்காங்க. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிஸ்கஷன் வரும்போது ஜாக்லினுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினை ஒதுக்கி வச்சாலும் அதில் அன்ஷிதா மற்றும் பவித்ரா டிஸ்கஷன் போய்த்தி கடைசியில் பவித்ராவுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா போய் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அவங்க டிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலையான பாயிண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த டிபேட்டு கூட கன்சிடர் பண்ணல, அவங்கள அந்த டாஸ்க் பிளேயில் கூட கன்சிடர் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ அந்த கேட்டகரியில் டாஸ்க்கும் விளையாடிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் டாஸ்க் கூட போகல, இதில் போய் விளையாடிருக்கீங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரில. பட் பவித்ரா வில் பி த சேவ்டு பர்சன் ஃப்ரம் கேர்ள்ஸ் நாமினேஷன் லிஸ்ட்டு.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் வாஸ்ல பவித்ரா தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நல்ல வேலை கொடுத்தது கூட யூஸ்ஃபுல்லா இருக்குது போலயே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க தோணுது மக்களே. ஸோ நீ என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்க்கை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் நான் பெண்கள் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் இது இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே, பாய்ஸ் போட்ட பிளான் எல்லாமே ஆப்பாக போயிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கை.